அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருமலை கேசவன், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். சில விஷயங்களை எப்பொழுது தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஏஎல்பியும் கோபுர தரிசனமும், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், பெரியவர்கள் இந்த வார்த்தையை கூறியுள்ளார்கள். அது சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியான விஷயத்தை பேசுவோம். ஒரு ராஜா தனது பிறந்த நாளில் கோவிலில் அன்னதானம் செய்கிறார். அன்னதானம் என்றாலே அனைவரும் வந்து வாங்கி கொண்டு சாப்பிடுவதுதான். அப்பொழுது அந்த ஊரில் உள்ள அனைவரும் அன்னதானம் வாங்க வருகிறார்கள். ஒரு பரம ஏழை அந்த இடத்தில் அன்னதானம் வாங்க வருகிறார். அவருடைய தோற்றம், உடை போன்ற விஷயங்கள் மற்றவர்களை முகம் சுழிக்க வைக்கிறது. அவரை பார்த்து அனைவரும் ஏளனம் செய்கிறார்கள், பரிகாசம் செய்கிறார்கள். அவர் இந்த பரிகாசத்திற்கு ஆளாகி இந்த உலகில் நாம் ஏன் பிறந்தோம் என்ற மன விரக்தியில் ஒரு ஓரமாக ஒதுங்கிக் கொள்கிறார். அனைவரும் அன்னதானம் பெற்று சென்றார்கள். அன்னதானம் முடிந்தது. இவருக்கு அன்னதானம் கிடைக்கவில்லை. தன் நிலையை அறிந்து ஆலயத்திற்கு வெளியே வந்து கோபுரத்தை பார்த்து, இறைவா, நான் என்ன தவறு செய்தேன், போன ஜென்மத்தில் நான் என்ன பாபம் செய்தேன், எனக்கு ஏன் இந்த நிலை என்று கோபுரத்தை பார்த்து கேட்கிறார். கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அந்த வார்த்தையை கேட்டுட்டு குளக்கரை முன்னாடி போய் உட்கார்ந்து முகத்தை அலம்பிக் கொண்டிருக்கிறார். அந்த வழியாக ராஜா அன்னதானம் முடிந்து பார்வையிட வருகிறார். அப்பொழுது இவரை அமர்ந்த பின்னிலையில் ராஜா நிற்கிறார். இவர் கவனிக்கவில்லை. ராஜா கேட்கிறார், ஏனப்பா நீ சாப்பிட்டாயா என்று கேட்டார். எங்க, எனக்கு இன்று பட்டினிதான் கிடக்க வேண்டும் என்று கடவுள் நினைத்து விட்டார் போல இந்த நிலையில் நான் உள்ளேன், இன்று சாப்பிடவில்லை என்று அவர் கூறுகிறார். அப்பொழுது அந்த குளக்கரை நீரில் ராஜாவுடைய உருவம் தெரிகிறது. அந்த உருவத்தை பார்த்தவுடன் அவர் நிமிர்ந்து பார்த்து, ராஜா என்னை மன்னித்து விடுங்கள், நீங்க வந்ததை கவனிக்காம நான் உட்கார்ந்திருந்தேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார். பரவாயில்லைப்பா, எனது பிறந்த நாளில் யாரும் பட்டினி இருக்கக்கூடாது என்றுதான் அன்னதானம் ஏற்பாடு செய்திருந்தேன், நீ என்னுடன் வந்து அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்று இறைவன் நினைத்து விட்டார் அப்படின்னு அவர் கூறினார். ராஜா இட்ட கட்டளை மறுக்க முடியாதே, சரி என்று ராஜா அவருடைய அழைப்பின் ஏற்று அவருடைய அரண்மனைக்கு சென்று செல்ல ஆயத்தமானார். அப்பொழுது ராஜா அவருக்கு குளித்துவிட்டு ஒரு ஆடையை அணிவித்து வர தன் வாங்கி வைத்திருந்த ஆடையை கொடுத்தார். அப்பொழுது அவர் இந்த விருந்துண்டல் ஏற்பாடில் கலந்து கொண்டு சாப்பிட்டு முடித்தவுடன் ராஜா ஒரு பொற்கிழியை அவருக்கு கொடுத்து, இன்று முதல் நீ பரம ஏழை இல்லை, உன்னுடைய வாழ்வில் சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று அவருக்கு பரிசளித்தார், அன்பு பரிசாக கொடுத்தார். மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக, நான் மிகவும் பாக்கியமாக கருதுகிறேன் என்று கூறினார். அந்த ராஜாவுடைய பரிசை வாங்கியவுடன் கோபுர தரிசனத்திற்கே இவ்வளவு புண்ணியம் என்றால், இறைவனை நாம் மனமுருக பிரார்த்தித்தால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள் வரும் என்று அவர் ரொம்ப நெகிழ்ந்து விட்டார். இப்படியாக ஒரு பாரம்பரிய ஜோதிட முறையில் ஜாதகம் பார்க்கும் பொழுது சிலர் கூறுவார்கள், உன் ஜாதகம் சரியில்லை, உன் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று. அப்படி ஒரு ஜாதகத்தை நம்ம பார்ப்போம். ஏழு லக்னம், விருச்சக லக்னம், பிறந்த லக்னம், விருச்சக லக்னம், லக்னாதிபதி செவ்வா எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உதாரணமாக பாரம்பரிய ஜோதிட முறையில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய பிறந்த லக்னாதிபதி 6, 8, 12 ஆகிய பாவங்களில் அமர்ந்திருந்தால் இவர் வாழ்க்கையில் முன்னுக்கு வரமாட்டார் என்று கூறுவார்கள். ஆனால் இந்த ஜாதகரை நாம் கவனித்துக் கொண்டிருந்தோம். அவருடைய வயது 42. இன்று அவருடைய லக்னம் மீன லக்னம், ஏஎல்பி லக்னம் மீன லக்னம். லக்ன அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்தில் நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இவர் வாழ்வில் பல விஷயங்களை சாதித்தவராக உள்ளார். பிறக்கும் பொழுது அவருக்கு கஷ்டம். 5 வயது வரை
உணர்வுக்கு கூட பஞ்சமாக இருந்த சூழ்நிலை இன்று நல்ல நிலையில் கேட்டவுடன் அனைவருக்கும் உதவக்கூடிய ஒரு மனப்பான்மையில் ஜாதகர் இருக்கிறார். ஏஎல்பி முறையில் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாம் தெரிகிறது. இவர் தற்சமயம் நம்மிடம் ஜாதகம் பார்த்தார். அவருடைய கேள்வி, எனது ராசி விருச்சிக ராசி, எங்க அம்மாவுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் கெடும் என்று கூறினார்கள், அதை பற்றி விளக்குங்க அப்படின்னு கேட்டா, நாம அவருக்கு ஒரே ஒரு பதில் தான் கூறணும். ஒரு பழைய வீடு விலைக்கு வரும், வாங்கிக்கிங்க, உங்க அம்மாவுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். என் மனசுலயும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. எங்க வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு வீடு இருக்கு, நான் விலைக்கு வாங்கலாம் தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற வார்த்தையை சொன்னார். மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாங்கிக் கொள்ளுங்கள். கூடவே சில நிலங்களை விலக்கி வாங்கலாமா, காலி இடம் அப்படிங்கிற கேள்வி வைத்தார். காலி இடம் வேண்டாம், பழைய வீடுதான் விலக்கி வாங்கணும். காரணம், இவர் முன்னதாக ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறார். இரண்டாவது வீடு, ஜாதகருக்கு இரண்டாவது வீடு, லக்னம் மீன லக்னம், நாலாம் இடம் ஜாதகருடைய வீடு, 4:4 இரண்டாவது வீடு. அந்த இடத்தில் லக்னாதிபதியும் குருவும் சனியும் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் இருந்தாலே பழைய வீடுதான். அத்துடன் அல்ல, அவர் மீன லக்னத்திற்கு 11 அதிபதி, 12 அதிபதி, லாபஸ்தானாதிபதி, விரையாதிபதி. பழைய வீட்டை விரயம் செய்து புதுப்பிக்க வேண்டும், பழைய வீட்டை வாங்க வேண்டும், அதற்காக அவர் செலவு செய்ய வேண்டும். அதனால் மடை மாற்றுவது போல் நீங்க இந்த வேலையை செய்யுங்க, கடனாக்கிடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அம்மாவுடைய ஆரோக்கியம் பாதிக்காது என்று பலன் கூறினோம். மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவர் அதை ஏற்றுக்கொண்டார். நம்ம ஏஎல்பி ஜோதிட முறையில இப்படி பார்க்க ஒரு நிமிஷத்துல அனைத்தும் காலக்கண்ணாடி போல், டிவியில எப்படி ப்ரோக்ராம் பார்க்குறோமோ அது போல நமக்கு தெரியும் அப்படிங்கிறது உண்மை. இந்த ஜோதிட முறைய அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமது குருஜி ஐயா புதுவுடை மூர்த்தி அவர்கள் அனைவருக்கும் ஜோதிடம் என்ற விஷயத்தை இப்பொழுது எளிமையாக வகுப்பெடுக்கும் நிகழ்வுகள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறார். ஜோதிடர் அனைவருக்கும் பார்க்க முடியுமா? பல ஜோதிடர்கள் இருக்காங்க, ஆனா எல்லோரும் ஒரே மாதிரி பலன் சொல்வதில்லை. நம்ம ஏஎல்பி ஜோதிடம் தான், நான் சொன்னாலும் அதே பலன் தான், அடுத்தவங்க சொன்னாலும் அதே பலன் தான் அப்படிங்கிற மந்திரத்தை அடிக்கடி குருஜி சொல்லிக்கொண்டே இருப்பார். அதுபோல சிலர் அனைவரிடம் ஏஎல்பி பிடித்த மாணவரிடம் ஜோதிடம் பார்க்கிறார்கள். அவர் சொன்னதாங்க நீங்களும் சொல்றீங்க, நீங்க சொன்னதாங்க அவரும் சொல்றாங்க. ஆமாங்க, ஜோதிடம் என்பது ஒரு கணக்கு. அந்த கணக்கு சரியா தெரிஞ்சா எல்லோரும் ஒரே மாதிரி பலன் சொல்லலாம். ஒரே முறையில் ஒரே மாதிரியாக பலன் சொல்லக்கூடிய விஷயம் நமது ஏஎல்பி ஜோதிடம். இந்த முறையை உலகிற்கு அளித்த உருஜி புதுவுடை மூர்த்தி ஐயாவிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் பல ஜாதகங்கள் ஆய்வு செய்து பலன் எடுத்துரைக்கிறோம். நன்றி, வணக்கம்.